வாய்ப்புகள் எங்க இதுல இருக்கு. சோ அதுதான் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். ஓகே. சோ அப்போ என்ன அப்படின்னா, இப்போ அஃப்ரெஷ் என்ன அப்படின்னா, ஒரு ஆரஞ்சு பீகோ எக்ஸ்ட்ராக்ட், ஒரு கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், ஒரு காஃபி பீன் பவுடர், இந்த மூணும் சேர்ந்த ஒரு கலவைதான் வந்து ஒரு இது எதுக்காகன்னா ஒரு ரெஃப்ரெஷிங் பீவரேஜ். இப்ப நார்மலி இதுல இன்னொரு கண்டென்ட் இருக்கு, அதை பத்தி இப்ப சொல்லல, அடுத்து சொல்றேன். சோ இப்போ வந்து ஆரஞ்சு பீகோ டீ, அதாவது பிளாக் டீ, இந்த பிளாக் டீ வந்து ஒரு பிவரேஜா யூஸ் பண்றாங்களா? எஸ். தென் கிரீன் டீ ஒரு பிவரேஜா யூஸ் பண்றாங்களா? எஸ். தென் காஃபி பிவரேஜா யூஸ் பண்றாங்களா? எஸ். இப்ப நேத்து சொன்னாங்க லூஜி கிராட்டன், எப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, அதாவது ஹெர்பல் லைஃப்ன்றது இப்ப நீங்க கிரீன் டீ யூஸ் பண்றாங்க, ஷேக், அதாவது நியூட்ரிஷன் வேல்யூஸ் எல்லாமே மார்க்கெட்ல இருக்கு. பட் ஹெர்பல் லைஃப் பண்றதுல, ஹெர்பல் லைஃப் எதுல யூனிக்னா பிளண்டிங். அப்போ இந்த கலவையை மிக்ஸ் பண்றதுலதான் ஹெர்பல் லைஃப் வந்து, அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து அங்க இருக்கு. எப்படி மிக்ஸ் பண்றாங்க அதுதான் வந்து இது இருக்கு. அந்த சேர்மானத்தை எப்படி சேர்க்கறாங்க நமக்கு தெரியும். ஒரு 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 குழம்பு வைக்கிறீங்கன்னு வைங்களா, அதுல என்ன பண்ணுவீங்க, மல்லி சேர்ப்பீங்க, மிளகு சேர்ப்பீங்க, இது மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்ப்போம். பட் ஒவ்வொருத்தரும் அதே இன்க்ரீடியன்ட் வச்சு சேர்க்கும் போது கூட அந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமாகறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படி, அது டேஸ்ட் அப்படிதான், அதோட குவாலிட்டி அப்படிதான், டிஃப்ரெண்ட் ஆகும், அதோட அவுட்கமும் டிஃப்ரெண்ட் ஆகுறத பார்த்திருப்பீங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சேர்மான், அந்த பிளண்டிங், அந்த பிளண்டிங் டெக்னாலஜி தான் வந்து ஹெர்பல் லைஃப்ல இருக்கக்கூடிய யூனிக். அப்ப இந்த மூணு விஷயத்தையும், மூணு பிவரேஜையும் பிளண்ட் பண்றாங்க. That is the first idea. Interesting idea. அந்த அஃப்ரெஷ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ரெஃப்ரெஷிங் பிவரேஜ்ல இந்த மூணையும் பிளண்ட் பண்றாங்க. லூயி இக்னாரும் நம்ம லூஜி கிராட்டன் வந்து நேற்று அழகா சொன்னார், பிளண்டிங், ஆல் அபவுட் பிளண்டிங். அப்போ இந்த பிளண்டிங் டெக்னாலஜியில ஹெர்பல் லைஃப் அடிச்சுக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை. அதனால பின்னால சயின்ஸ், சயின்டிபிக் பேக்ரவுண்ட், இந்த காம்பினேஷன்ல எப்படி சேர்த்தா என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றத ரிசல்ட் ஓரியன்டா நம்ம பண்றோம். ஓகே. ஏன்னா நமக்கு நம்ம ஒரு டார்கெட் ரெஃப்ரெஷர், ரெஃப்ரெஷ்மெண்டா மட்டும் இல்லை நமக்கு டார்கெட், நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் மட்டும் வச்சு நமக்கு சக்சஸ் ஆக முடியாது ஹெர்பல் லைஃப். ஏன்னா நமக்கு ரிசல்ட் கொடுத்தாகணும், ஏன்னா நியூட்ரிஷன் கம்பெனி. ஸோ மற்ற கம்பெனிக்கு பெவரேஜுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அப்போ அந்த பிளண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஒரு இது. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இட் பூஸ்ட் எனர்ஜி லெவல், இட் கிவ்ஸ் மென்டல் அலர்ட்னஸ், ரெடியூஸ் ஃபேட்டிங். இது நம்ம சொல்றது. ஸோ எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகும், மென்டல் அலர்ட்னஸ் கிடைக்கும், டயர்ட்னஸே இருக்காது, ஹோல் டைட், நல்ல தூக்கம் வரும், இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ப்ரொமோஷன்ஸ். ஸோ இப்போ இதுல என்ன ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த பிவரேஜ், இந்த பிவரேஜ் நீங்க ஹாட்டாகவும் குடிக்கலாம், கோல்டாகவும் குடிக்கலாம், ரெண்டு விதத்துல நீங்க குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ ஹாட்டாகவும் குடிக்கலாம், கோல்டாகவும் குடிக்கலாம். அப்போ வந்து ஹாட் பெவரேஜ் சாப்பிட்றவங்களுக்கும் இது அஃப்ரெஷ் வந்து சூட்டபிள், கோல்டு பெவரேஜ் சாப்பிட்றவங்களுக்கும் அஃப்ரெஷ் வந்து சூட்டபிள். அப்போ இப்போ நிறைய டைப் ஆஃப் பிவரேஜ் சாப்பிட்றாங்க, ஹாட்டும் கோல்டும் சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பிவரேஜ் ஹெர்பல் லைஃப் அஃப்ரெஷ். ஸோ இதுல இன்னொரு பியூட்டினா, இட்ஸ் கன்வீனியன்ட் டு மேக், ரொம்ப ஈஸியா நம்ம என்ன செய்யணும், இதை தயாரிக்கலாம். அதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஈஸி டு மேக் எனிவேர் எனி டைம். ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த டீ அப்படின்றதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், டீனாலே உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தெரியணும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா என்னன்னு சொல்றது, செல்கள் கெட்டு போகாமல் பாதுகாப்பது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஓகே. செல்கள் கெட்டு போகாமல் பாதுகாப்பது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அது என்ன? ஓகே. இப்போ இரும்பு இருக்கு, இரும்பு வந்து ஆக்சிடைஸ் ஆகும் போது இரும்பு ஆக்சைடா மாறுது. அது நமக்கு எப்படி தெரியுது, துரு பிடிக்குது. அப்போ இரும்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் ஆக்சிடைஸ் ஆகும் போது அது துருப்பிடிச்சு அதோட ஸ்ட்ரெங்கை இழந்துருது. அப்போ இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு பொருள் ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் போது அதனுடைய பண்பை இழக்கும், அதனுடைய வலிமையை இழக்கும், வலுவை இழக்கும். அப்ப எந்த ஒரு பொருளும் ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் போது அது கெட்டு போகும். ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நீங்க இதை திருப்பி திருப்பி இந்த விஷயத்த நீங்க பேசி பேசி பாருங்க. ஒரு இரும்பு துருப்பிடிச்சா கெட்டு போகுது. பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான இரும்பு, துருப்பிடிச்சா அது வீக் ஆயிருது. அதே போலதான் உங்களுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதுக்குன்னு வரும், இந்த ஆக்சிடேஷன் என்ன, ஆக்சிஜன் ஏற்றம்னா என்ன, ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் பொழுது அந்த பொருள் கெட்டு போகும். அப்போ ஆக்சிஜன் ஏற்ற தடுப்பான், அந்த பொருள் ஆக்சிஜன் ஏற்றம் அடையாமல் தடுக்கிறதுக்கு தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, ஆக்சிஜன் ஏற்ற தடுப்பான்.
சோ இப்ப நீங்க இரும்பை வந்து நீங்க பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றீங்க, ரொம்ப வீக்கான பெயிண்ட் அடிக்கிறீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்போ அந்த அந்த பெயிண்ட் ஒரு ஸ்ட்ரென்த் கிடையாது, பட் அந்த பெயிண்ட் தான் வந்து வந்து செய்து இரும்பு துருப்பிடிக்காம பாதுகாக்குது. அதே போல நம்ம செல்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த செல்கள் கெட்டு போகாமல் நமக்கு பாதுகாப்பது என்ன, இந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ். அப்ப எப்படி செல்கள் எப்படி எல்லாம் கெட்டு போகுது, இன்னைக்கு அல்ட்ரா வயலட் ரேஸ், ஓகே, சூரியன்ல இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன். மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். மூணாவது புவர் டயட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 அல்ட்ரா வயலட் ரேஸ், இந்த ரேஸ்ல இருந்து நீங்க தப்ப முடியுமா, கண்டிப்பா முடியாது. தென் அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன்ல இருந்து நீங்க தப்ப முடியுமா, முடியாது. ஸ்ட்ரெஸ்ல இருந்து தப்ப முடியுமா, கண்டிப்பா முடியாது. புவர் டயட், என்ன ஹெர்பல் லைஃப் என்ன நியூட்ரிஷன் இருந்தாலும் எப்படியாவது நம்ம கையில ஒரு வடையோ காஃபியோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு. அப்ப புவர் டயட்ல இருந்து நம்ம தப்பிடுவோம். நம்ம வந்து ஒரு நார்மல் பீப்புள், காமன் பீப்புள் வந்து கண்டிப்பா இந்த நாள்ல இருந்து தப்ப முடியாது, ஓகே. சோ இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த செல்களுக்கு நம்ம என்ன பண்றோம், ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் கொடுக்குறோம். அது எப்படின்னா இந்த பாருங்க, இந்த பக்கத்துல ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் லிங்க சார், அந்த இது மூவ் ஆகுதா கரெக்டா தெரியுதா? எங்க இருக்கு? நிறைய பேர் இந்த மாதிரி எரேசர் தெரியுது. ஒரு நிமிஷம், ஸ்பாட்லைட்டா எது ஃபார்மெட் அண்டு ஸ்பாட்லைட்டா? எஸ் எஸ் இப்ப இப்ப கரெக்டா இருக்குல்ல, ஓகே, தேங்க்யூ. செல்கள் கெட்டு போகாமல் மூவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, குட். ஓகே, இப்ப பாருங்க, இந்த செல்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த பக்கத்துல நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம். இப்ப எல்லாருக்கும் வியூ ஆகுது இல்ல நீங்க சார், வியூபிள் நிறைய தேவை. அப்போ இந்த இடத்துல பாருங்க கோட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த கோட்டிங் கொடுத்த இந்த பக்கம் பெயிண்ட் அடிச்சிருக்கோம், இந்த பக்கம் என்ன பண்ணல, பெயிண்ட் அடிக்கல. சோ பெயிண்ட் அடிக்காத இடத்துல என்ன ஆகும், இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ், அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ், இதெல்லாமே வந்து இந்த செல்லை ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடைஸ் பண்ணா செல்கள் என்ன செய்யும், கெட்டு போகும். அப்ப உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இவ்வளவுதான், செல்கள் கெட்டு போகும். அப்ப செல்கள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நமக்கு ஆன்டி ஆக்சிடன்ஸ். அப்ப எங்கேயாவது எந்த இடத்துலயாவது உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடன்ஸ் கிடைக்கும்னா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அது எடுக்கிறத தவிர்க்க கூடாது. அப்போ நிறைய பைட்டோ நியூட்ரியன்ஸ். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவை பொறுத்தவரையில் நிறைய வெஜிடேரியன், அதாவது நிறைய கீரை வகைகள், நிறைய வெஜிடேரியன் பேஸ்டு வந்து பச்சை காய்கறிகளை சாப்பிடக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், நிறைய ஆன்டி ஆக்சிடன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அதுல ஒன் ஆஃப் த ரிச் ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுடைய டீ. இப்போ நீங்க பாருங்க, இப்போ சிம்பிளா இப்ப இந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு செல் கெட்டு போகாம பாதுகாக்குது. அப்போ செல் கெட்டு போகாம பாதுகாக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷன்,
நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன், நம்மளோட டென்டல் ஹெல்த், நம்மளுடைய ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட், லிவர் ஹெல்த், டோட்டலா நம்ம எல்லா ஹெல்த்தையும் வந்து என்ன பண்ணுது, இந்த இது வந்து பாதுகாக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி இருந்த நான் இந்த மாதிரி நான் மாறி இருக்கேன். அதுக்கு காரணம் என்ன, 100% என்னவா காரணமா இருக்கும், கண்டிப்பா நமக்கு காரணம் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் வந்து காரணம். ஓகே, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும் போது நமக்கு என்ன ஆகுது, செல்கள் கெட்டு போகாம நம்மளால பாதுகாக்க முடியுது. ஓகே, இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப அடுத்தது அடுத்த ஸ்லைட். ஓகே, இப்போ இப்போ பாருங்க என்னெல்லாம் இன்கிரிடியன்ஸ், ஆரஞ்சு பீகோ எக்ஸ்ட்ராக்ட், ஓகே, கெமிலியா சின்னேசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டானிக்கல் நேம் உடைய இருக்கக்கூடிய ஆரஞ்சு பீகோ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, தென் கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், தென் மால்டோ டெக்ஸ்ட்ரின், தென் காஃபி பீன் பவுடர், ஆக்சுவலி கஃபைன் பவுடர், தென் ஃப்ரக்டோஸ் பவுடர் ஆர் அசிடிட்டி ரெகுலேட்டர், தென் ஹெர்பல் லைஃப்ல ரெண்டு டைப் ஆஃப் flavoring substances, one natural, inonu nature identical substances, idu rendu na enna nu explain pandren. So nature na enna, natural identical substances na enna nu solren. Okay, so ivlavu content vandu ungalku irukku. Okay, ipo simple a ungalku modalla namba ellarum orange pico appadina enna nu therinjikkom. Na orange pico na onnu illa, adu sadharana theil da periya theil indrathu கெமிலியா சின்னேசிஸ்ன்னு சொல்லுவோம். கெமிலியா சின்னேசிஸ்ன்றது அது ஒரு பொட்டானிக்கல் நேம், அதாவது ஒரு தாவரவியல் பெயர். இது ஒரு பைட்டோ நியூட்ரியன் அப்படின்றது விளங்க வைக்கிறதுக்காக தான் அந்த பொட்டானிக்கல் நேமை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தவிர நம்ம வேற எதுவுமே நம்ம என்ன பண்ண வேண்டாம், திங்க் பண்ண வேண்டாம். ஓகே, கெமிலியா சின்னேசிஸ் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, சொல்லுங்க சார். மாறுது நிறைய பேருக்கு ஆரஞ்சு பீகோனா என்ன அப்படின்றது தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும், எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன்னு போடுங்க. ஓகே, நீங்க டைப் பண்ணுங்க, நான் பாக்குறேன் எத்தனை பேருக்கு தெரியும். தென் ரெண்டாவது சொல்றேன், ஆரஞ்சு பீகோட் என்னன்னு. ஸோ இந்த கெமிலியா சின்னேசிஸ்ன்றது நார்மலா ஒரு டீ தான், டீ லீஃப். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இந்த டீனா என்னன்னா, இந்த டீல ஏன் ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குன்றத நேற்று தெளிவா சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, சன்லைட் வந்து நேரடியா அப்சர்வ், அதாவது படக்கூடிய ஒரு இடங்கள்ல தான் வந்து என்ன செய்யும், இந்த அப்ரஷன் வந்து, அதாவது நம்ம டீயோடைய சன்லைட் வந்து என்ன செய்யும், நேரடியா படும். அப்படி நேர படும் போது என்ன சேலஞ்ச் அப்படின்னா, அந்த அது வந்து ஈஸியா வந்து ஆக்சிடைஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா சன்னுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா சன் பகுதி படும்போது அந்த வேதிவினை கூடும். அப்ப ஆக்சிடைஸ் ஆகாம இருக்கிறதுக்காக, ஆக்சிடைஸ் ஆனா என்ன செய்யும், அந்த இலை கெட்டு போகும். அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுது, என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த இலையானது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ஸ் அது என்ன பண்ணுது, தயார் பண்ணி அந்த இலையில வச்சுக்கு. ரொம்ப புரிஞ்சுதுங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தளிர் இலை சன்லைட்டால ரொம்ப அஃபெக்ட் ஆகுமா, மத்த இலை
நார்மல் மற்ற லீஃப் இருக்கு இல்லையா, அது வந்து சன்லைட்டால அதிகமா எஃபெக்ட் ஆகுமா? டெஃபினட்டா ஒரு தளிர் இலைதான் அஃபெக்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணணும், அந்த தளிர் இலையில அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதை காமிங்க சார், ஆரஞ்சு பீக்கோ, ஃபிளவரி ஆரஞ்சு பீக்கோ, ஆரஞ்சு பீக்கோ பாருங்க. இந்த தேயிலையில இருக்கக்கூடிய சார் இப்ப காமிப்பாரு பாருங்க. ஓகே கட், இந்த ரெண்டு இலையும் தான் வந்து ஆரஞ்சு பீக்கோ லீஃப். ஆக்சுவலி இப்போ தேயிலையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த கைக்கு இந்த ஒரு கை வச்சு கொய்யறதை காமிச்சிருக்காங்க, காமிங்க, அதை காமிங்க சார். ஓகே பாருங்க எப்படி கொய்வாங்கன்னு காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா. ஓகே இந்த மாதிரி எடுப்பாங்க. அப்ப இது மாதிரி எடுத்து ஒவ்வொரு இலைக்கும் அது பாத்தீங்க, அது அது ஒரு எல்லா இலையும் எடுக்க மாட்டாங்க. இந்த பாத்தீங்கன்னா கோங்குட்டி பாருங்க, இதுக்கு அப்புறம் போகாட்டி, கோங்குட்டி, சோச்சாங் டி, பீகோ சோச்சாங் டி, பீகோ டி, ஆரஞ்சு பீகோ டி, ஃபிளவரி ஆரஞ்சு பீகோ. சோ அந்த முதல் ரெண்டு இலையும் தான் வந்து ஆரஞ்சு பீகோன்னு சொல்லுவாங்க. சப்போ இது எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த ரெண்டு இலையிலையும் தான் ரிச் ஆன்டி ஆக்சிடன்ஸ். ரீசன் என்ன, அது ரொம்ப தளிரா இருக்கு, ரொம்ப இளமையா இருக்கு. வேப்பிலே சொல்லுவாங்க தளிர் எல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு பாங்க. என்ன காரணம், ரொம்ப சிம்பிள் ரீசன், ரொம்ப நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, அதுல ஆன்டி ஆக்சிடன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தியா இருக்கும். வேப்பிலையில கண்டிப்பா இருக்கு ஆன்டி ஆக்சிடன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே வேப்பிலையும் பாத்தீங்கன்னா நல்ல வெயில தான் நிற்கும், அப்போ அதுலயும் நிறைய ஆன்டி ஆக்சிடன்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதனாலதான் வேப்பிலை நல்லதுன்றாங்க. பட் தளிரில இன்னும் பெட்டர், ஏன்னா அது அதை பாதுகாத்துக்கிறதுக்காக அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ஸ் அது தேக்கி வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அப்போ எந்த இப்போ ரிச் இன் ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கக்கூடிய ஆரஞ்சு பீகோ லீஃப்ல இருந்தா நம்ம என்ன பண்றோம், அஃப்ரெஷ் வந்து தயாரிக்கிறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு பீகோல இருந்து நம்ம பிளாக் டீ எடுக்கிறோம். அதை ரன் பண்ணி வைங்க சார் அந்த பிரசன்டேஷனை. ஓகே இப்ப பாருங்க கீழே பாத்தீங்கன்னா, அந்த பிளாக் டீ அப்படின்னா என்னன்னு ஒரு சின்ன ஒரு ரவுண்ட்ல ஒரு இது போட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ டீ அப்படின்றது எல்லாமே இந்த கெமிலியா சினென்சிஸ் தான். ஆக்சுவலி பிளாக் டீயா இருக்கட்டும், கிரீன் டீயா இருக்கட்டும், ஊலாங் டீயா இருக்கட்டும், எந்த டீனாலும் உங்களுக்கு எல்லாமே பிளாக் டீ தான், சாரி டீ தான் ஜென்ரல், அதாவது இந்த கெமிலியா சினென்சிஸ்ல இருந்து இருக்கக்கூடிய டீ தான். ஸோ இப்ப பாருங்க சார், அந்த பிளாக் டீக்கு ஒரு கீழே ஒரு ரவுண்டு படம் போட்டு பாருங்க, அதை கொண்டு வாங்க. எஸ் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதாவது கேட்டிச்சின்ஸ், டீ ஆஃப் லாபின்ஸ், ஃபிளேவனால்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன்டி ஆக்சிடன்ஸ், இது ஆன்டி ஆக்சிடன்ஸோட பெயர், நீங்க ஒன்னும் கொலை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது ஒரு டெக்னிக்கல் நேம் ஆஃப் ஆன்டி ஆக்சிடன்ஸ். இப்போ இந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, எல்லாமே சமச்சீரா இருக்கும். ஒரு டீயை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சமச்சீரா இருக்கும். அப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த தியாஃபிளாவின்ஸுக்கும் தியா ஆர்கியபின்ஸுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்போ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு, அதை ரிச் ஆக்குறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு ப்ராசஸ் பண்றாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்னன்னா, என்ன ஒரு ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் பண்றாங்க. அந்த ப்ராசஸ் மூலமா இந்த டீ கேட்சிச்சின் லெவலையும் ஃபிளேவனால் லெவலையும் குறைச்சிட்டு தியாஃபிளாவின் தியா ஆர்கியபின்ஸ் இந்த லெவல என்ன பண்றாங்க, கூட்டிக்கிறாங்க. ஸோ இப்படி கூட்டுறதுக்கு தான் வந்து இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து டீயை வந்து கிரீன் டீயா பிளாக் டீயா மாற்றக்கூடிய ப்ராசஸ். இது நீங்க நெட்ல படிச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமா என்ன ஆகுது, கிரீன் டீ வந்து பிளாக் டீயா மாறுது. ஸோ அப்போ எல்லாமே ப்ராசஸ் தான், ப்ராசஸ் மூலமா மாறுது. ஸோ எதுக்காக இதை மாத்துறாங்க அப்படின்னா, பிளாக் டீக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு, ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அதாவது போட்டிருக்கிறேன், இந்த போட்டிருக்கேன் பாருங்க, டீ ஃப்ளாவின் டீ ஆர்கியூமெண்ட்ஸ் கீழே போட்டிருக்கேன், டிஸ்க்ளைமர், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் இன்டென்ட் டு டயக்னோஸ், ட்ரீட், கியூர் ஆர் ப்ரிவென்ட் எனி டிசீசஸ். பட் இதுல இருக்கக்கூடிய ரிச் இன் ரிச் ஆன்டி ஆக்சிடன்ஸ் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சயின்டிஃபிக்கா உள்ள ரீசன்ஸும் அதோடைய பெனிஃபிட்ஸ் தான் சொல்றேன். அப்போ டீ ஃப்ளாவின் டீ ஆர்கியூமெண்ட்ஸ் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் வராம நமக்கு என்ன பண்ணுது, ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் இல்லாம தடுக்குது. தென் ப்ரீ மெச்சூர் ஏஜிங். சோ நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா, முன்னால என்னோட படத்தை பாத்தீங்க, இப்ப என்னோட படத்தை பாக்குறீங்க. சோ ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா, வயசு எப்ப அதிகம்னா இப்பதான் அதிகம், பட் ப்ரீ மெச்சூரா ஏஜ் ஆயிட்டோம், அதனால என்னாச்சு அந்த ஒரு இது. அப்ப இந்த ப்ரீ மெச்சூர் ஏஜிங்க நிறைய ஆன்டி ஆக்சிடன்ஸ் எடுக்கிறது மூலமா நம்ம தவிர்த்துக்கலாம். தென் உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அழுக்கு, அதாவது ஒரு ஒரு செல்கள் ஒரு கெட்டு போகுது, அடிப்படை சிஸ்டம் வந்து என்ன, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது செல் வந்து சார்ஜ் பார்ட்டிகலா மாறுறது. ஸோ அப்படி அந்த சார்ஜ் பார்ட்டிகலா மாறும் போது அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நமக்கு பாடியில நிறைய ஃபார்ம் ஆகுது. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அந்த ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா, இதுதான் வந்து முதல் அடிப்படை. அப்ப இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுறத தடுத்துட்டாலே செல்கள் கெட்டு போறத தடுத்துக்கலாம். அப்போ இது வந்து இந்த ஆன்டி ஆக்சிடன்ட் தியாஃபிளாவின் வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம். தென் உங்களுடைய வெயின், வெரிகோஸ் வெயின் இருக்கு இல்லையா, அந்த அதாவது வெயினை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நமக்கு இந்த தியாஃபிளாவின் தியோ ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்குது. ஸோ தென் நம்மளுடைய
கேப்பிலரிஸ் அதாவது சொல்லக்கூடிய அந்த நம்மளுடைய இரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா, அதோடைய ஊடுருவு திறனை வந்து எதப்படுது குறைக்குது. அப்போ ஊடுருவு திறன் அதிகமாகும் போது அந்த கசிவு உண்டாகுது. ஸோ அப்போ அந்த ஊடுருவு திறனை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கசிவு வந்து குறையுது, வெயின் வந்து ஸ்ட்ரெங்கன் ஆகுது. ஸோ தென் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா இதுல நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஃப்ளூரைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃப்ளூரைட்ஸ் இருக்கும்போது டூத் டீகே பற்சிதைவு ஏற்படாமல் நமக்கு பாதுகாக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இதோடைய அட்வான்டேஜ். ஓகே, ஆரஞ்சு பீகோ டீயோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் சார். ஸோ இப்போ கிரீன் டீ, இப்போ அடுத்த கண்டென்ட் வந்து கிரீன் டீ. கிரீன் டீல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பேலன்ஸ் டீ. அப்போ இது இதோட அடிப்படை நோக்கமே இந்த ஃப்ளேவனாய்ட்ஸ், ஃப்ளேவனால்ஸ், இந்த ஃப்ளேவனால்ஸ் என்றது அதாவது கேட்டிச்சின்ஸ் சொல்லுவாங்க. இந்த கேட்டிச்சின்ஸ்ன்றது இந்த ஃப்ளேவனாய்ட்ஸ், பீனாலிக் ஆசிட், ஃப்ளேவனாய்டு, ஃப்ளேவனால்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய இது இருக்கு. அந்த அந்த இது வராமல் பாத்துங்க சார். ஸோ இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே கிரீன் டீயோட கண்டென்ட். ஓகே, இப்போ என்னன்னா இது ஒரு லாங் டேர்மா கிரீன் டீ கன்சியூம் பண்றவங்களுக்கு லாங் டேர்மா, அதாவது ஒரு டிசிப்ளினா கலப்பு, என்னைக்கா ஒரு நாள் கிரீன் டீ சாப்பிட்றவங்களுக்கு இல்லை, லாங் டேர்மா கிரீன் டீ சாப்பிட்றவங்களுக்கு உங்களுக்கு ஒபிசிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு குறவு, தென் வந்து டயபெட்டிக், கரோனரி ஆர்டரி டிசீசஸ் அதாவது ஹார்ட் அட்டாக் மாதிரிப்பட்ட விஷயங்களை வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு இந்த ஃப்ளேவனால்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. சப்போ ஒரு லாங் டேர்மா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சா நம்ம இதை எடுக்கும் போது ஒரு பெரிய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகே சரி, இப்போ இதுதான் கிரீன் டீயோட பெனிஃபிட். அதோட டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கிறேன். ஓகே, தென் அந்த பிரசன்டேஷன் வரும்போது நீங்க பாத்துங்க. ஓகே நெக்ஸ்ட். ஸோ இப்போ அடுத்த ஒரு முக்கியமான டாபிக், எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, எல்லாருக்கும் வந்து பிளாக் டீ சாப்பிட்றது நல்லதுன்னு தெரியும், கிரீன் டீ சாப்பிட்றது நல்லதுன்னு தெரியும். பட் கிரீன் டீ சாப்பிட்டாலோ பிளாக் டீ சாப்பிட்டாலோ எனர்ஜி இருக்கிறது இல்லை. அந்த எனர்ஜி இல்லாமல் ரொம்ப எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. எனர்ஜி வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அப்போ எனர்ஜி இல்லைன்னா நம்ம டீ காஃபி சாப்பிட்றதே நிறைய பேர் என்ன பண்றாங்க, என்ன பர்பஸுக்காக, எனர்ஜி பர்பஸுக்காக சாப்பிட்றாங்க. எனர்ஜி பர்பஸுக்கு இந்த டீ காஃபி சாப்பிடும் போது அந்த எனர்ஜி கிடைக்கலன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த டீ காஃபி சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, திருப்பி வந்து வேற ஏதாவது சாப்பிடுவாங்க, அது கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா சாப்பிட தருவாங்க. அப்போ அது கேலரிஸ் வந்து பாடியில கொண்டு போகும். ஸோ ரொம்ப முக்கியமா நம்ம புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சேலஞ்சை வந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் டீ கூட ஒரு கடி சாப்பிடுவாங்க, நீங்க பாத்திருப்பீங்க, என்னன்னா எனர்ஜி கேலரிய கூட்டுறதுக்காக. ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ரியல் சேலஞ்ச், இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த ஒரு அஃப்ரெஷ் மட்டும், அதாவது ஒரு பிளாக் டீ நீங்க மட்டும் குடிச்சீங்கன்னா அதுல சக்கரை போட்டா கொஞ்சம் எனர்ஜி இருக்கும், மற்றபடி எனர்ஜி இருக்காது. அப்ப எனர்ஜி இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கேலரிஸ் வந்து இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் உங்களுக்கு, ரொம்ப புரிஞ்சிடுங்க. ஓகே கிளியரா இருக்கா ஆடியோ? ஒரே நிமிஷம். சார் கிளியரா தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹலோ ஹலோ, கிளியரா தான் இருக்கு. ஓகே கிளியரா, சரி ஒரு நிமிஷம். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு எனர்ஜி, எனர்ஜி வந்து என்ன இல்லை உங்களுக்கு கரெக்டா இல்லாம இருக்கும். நீங்க ஒரு பிளாக் டீ சாப்பிட்டாலும் சரி, ஒரு பிளாக் காஃபி சாப்பிட்டாலும் சரி, எனர்ஜி இல்லாம இருக்கும். அப்போ அந்த எனர்ஜின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ அதனாலதான் நிறைய பேர் பால் மிக்ஸ் பண்றாங்க, அதுல ஒரு கேலரி கிடைக்கிறதுனால எனர்ஜி கிடைக்கும். ஸோ அப்போ இப்ப நம்மளோட டீ பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு கேலரியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ண முடியாது, ஏன்னா நம்ம கேலரி இல்லாம கொடுக்கறதா நம்மளுடைய அல்டிமேட் கேம். அதுக்காக தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு பல்கிங் ஏஜெண்டா வந்து நமக்கு என்ன சேர்த்திருக்காங்கன்னா, மால்டோடெக்ஸ்ட்ரின் அப்படின்ற ஒரு சர்க்கரையை சேர்த்திருக்காங்க. ஸோ இந்த மால்டோடெக்ஸ்ட்ரின்ற ஒரு சர்க்கரையுடைய ஒரு பெனிஃபிட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இது பல்கிங் ஏஜென்ட். இப்போ நம்ம ஒரு அஃப்ரெஸ் சாப்பிட்டோன்னு ஒரு ஃபுல்னஸ் தோன்றதுக்கு காரணம் இந்த பல்கிங் ஏஜென்ட். ஸோ இது எங்க இருந்ததுன்னா, இந்த சோளம் இருக்கு இல்லையா, இந்த கார்ன்ல இருந்தெல்லாம் எடுப்பாங்க இந்த சர்க்கரையை. ஸோ இந்த சர்க்கரை வயிற்றுக்குள்ள போனாலே ஒரு பல்கிங், நம்ம வயிற்றுல வந்து ஒரு பல்கிங் ஏஜென்டா வந்து செயல்படும், ஒரு ஃபுல்னஸ் அஃப்ரெஸ் சாப்பிட்டா நமக்கு ஃபீல் ஆகுது, அதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஸோ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கான்செப்ட் சார், அந்த கிராஃப காமிங்க,
இப்போ நீங்க தண்ணி சாப்பிட்டா நமக்கு என்ன இருக்கும், வாட்டர் சாப்பிடும் போது எனர்ஜி இருக்கும். பட் வாட்டர் வந்து ஜீரோ கேலரின்னு சொல்லுவோம். என்னைக்காவது அது எப்படி அப்படின்றது நமக்கு தோணி இருக்கு. நம்ம நிறைய பேர் நியூட்ரிஷன் சென்டர்ல கூட தண்ணியை தவிர தண்ணி காற்ற தவிர எது சாப்பிட்டாலும் கேலரின்னு சொல்லியிருக்கோம். அப்ப தண்ணி குடிச்சா கேலரி இல்லை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, பட் தண்ணி சாப்பிட்டா எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி ஏன் இருக்கு அப்படின்றத நம்ம என்னைக்காவது யார்ட்டையாவது கேட்டிருப்போமா? கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டோம். இப்ப என்ன அப்படின்னா, அது எப்படி எனர்ஜி வருதுன்னா, தண்ணிக்கு வந்து கண்டிப்பா 100% என்ன கிடையாது, உங்களுக்கு கேலரி கிடையாது, எனர்ஜி கிடையாது. பட் தண்ணி குடிச்சா எனர்ஜெட்டிக்கா நம்ம ஃபீல் பண்ணிருக்கிறோம், ப்ராக்டிக்கலா நம்ம அதை ஃபீல் பண்ணிருக்கோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணி குடிக்கும் போது அந்த கிராஃப் கிளியரா போட்டிருக்க பாருங்க. அந்த வாட்டர் குடிக்கும் போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய அது அப்படியே அந்த கொஞ்சம் அதான் கரெக்ட், இந்த பாடியில இருக்கக்கூடிய அந்த கேலரிஸை எடுத்து அது யூஸ் பண்ணும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், பாடியில கேலரிஸ் இருந்தா யூஸ் பண்ணும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய டைம் வந்து உங்களுக்கு பசிக்கும் போது ரெண்டு விஷயத்துக்கு பசிக்கும், ஒன்னு ஃபுட்டுக்கு பசிக்கும், இன்னொன்னு தண்ணிக்கு பசிக்கும். இப்ப நிறைய பேர் வந்து என்ன, நம்ம நியூட்ரிஷன் சென்டர்ல வர்றவங்கள ப்ராப்பரா தண்ணி குடிக்க சொல்லிட்டோம்னாலே என்ன ஆயிரும், தண்ணி குடிக்க சொன்னாலே என்ன ஆயிரும், அவங்களுக்கு தண்ணி குடிக்க சொல்லும் போதே அவங்களுக்கு தயவு செய்து அங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தண்ணி குடிக்க சொன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், உடம்புல இருக்கக்கூடிய கலோரிகள் எடுத்து பயன்படுத்தப்படும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணி உடம்புல இருக்கக்கூடிய கலோரி எடுத்து பயன்படுத்தப்பட்டா நமக்கு என்ன ஆகும், பாடியில கேலரி யூட்டிலைசேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். அப்ப முதல்ல உடம்புக்கு பசிக்கும் போது கேலரி தேவைன்னு தெரியுது. இப்ப நீங்க முதல்ல தண்ணி கொடுத்து பாருங்க, அல்லது அஃப்ரெஷ் கொடுத்து பாருங்க. அப்ப என்ன ஆகும், ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் வந்து நம்ம ஃபுட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அன்பார்ச்சுனேட்டா நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் பசிச்சோடனே ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். சாப்பிட்டோடனே என்ன ஆகும், டெஃபினட்டா திருப்பி என்ன ஆகும், கேலரிஸ் வந்து ஆட் ஆயிரும். இதுதான் வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். ஓகே, புரியுதுங்களா? இப்ப அடுத்த ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா, மால்டோடெக்ஸ்டின் சேர்ந்த தண்ணியை நம்ம குடிக்கிறோம். அதாவது அஃப்ரெஷ்ல மால்டோடெக்ஸ்டின் இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, கொஞ்சம் டைம் ஆக ஆக உடம்புல இருந்து அதிகப்படியான எனர்ஜியை எடுக்குது. பாருங்க, உங்களுக்கு தெரியுது பாருங்க. சோ டைம் ஆஃப் time after injection அந்த உங்களுடைய கேலரி யூட்டிலைசேஷன் கணிசமா கூடுது. அப்போ ஒரு அஃப்ரெஷ் நீங்க குடிக்கும் போது பாடியில இருக்கக்கூடிய கேலரி யூட்டிலைசேஷன் என்ன ஆகுது, கூட தொடங்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஒரு அஃப்ரெஷ்ல இருக்கக்கூடிய இந்த மால்டோடெக்ஸ்டின்னாலதான் நமக்கு பாடியில அதிகப்படியான கேலரிஸ் என்ன செய்யுது, பயன்படுத்தப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அப்போ இந்த மால்டோடெக்ஸ்டினுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஓகே, சோ அப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், இன்ட்ரா ஒர்க் அவுட் போஸ்ட் ஒர்க் அவுட் ரெண்டுக்குமே நமக்கு இது பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணும் போதும் கேலரி யூட்டிலைசேஷனை கூட்டணும், தென் ஒர்க் அவுட் பண்ண பிறகும் உங்களுக்கு டிமாண்ட் இருக்கும் பாடிக்கு அதை கொடுக்கணும். ஸோ லீன் மசில் மாஸ் பில்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். தென் வந்து கிளைக்கோஜனை திருப்பி ரீஸ்டோர் பண்றது. இப்ப பாருங்க, இந்த கிளைக்கோஜனை தான் உங்களுக்கு என்ன பண்ணும், பாடியில இருந்து குளுக்கோஸா எடுக்கும். ஸோ அப்ப அதை எடுத்தா திருப்பி அந்த இடம் வந்து வேக்கண்ட் ஆகும் கேலரி எடுக்கும்போது. அப்போ கிளைக்கோஜன் வந்து திருப்பி ரீஸ்டோரேஜ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். தென் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குவிக் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நீங்க அஃப்ரெஷ் குடிச்சோன்னா டக்குன்னு ஒரு எனர்ஜி கிடைக்கும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த என்ன, மால்டோடெக்ஸ்ட்ரின். தென் ஈஸியிலி டைஜஸ்ட் ஆகும். ஓகே, ஏன்னா இட்ஸ் ஹை ஜிஐ சொல்லுவாங்க. பட் ஹைஜிஐன்னு பயப்பட வேண்டாம், இது ரொம்ப மில்லிகிராம் அளவுல நம்ம கொடுக்குறோம், அதனால வந்து இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ ஹைஜிஐ, அதனால வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான ஒரு கண்டென்ட் தான் வந்து மால்டோடெக்ஸ்ட்ரின். பட் இதை பத்தி நம்ம அதிகமா நியூட்ரிஷன் சென்டர்ல பேசுறது இல்லை, பட் பேசணும். ஸோ இது புரிஞ்சிருக்கிறோம் நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட், ஸோ இப்போ வந்து காஃபி பீன் பவுடர். இப்போ நம்ம வந்து இப்போ ஹெர்பல் லைஃப்ல இருக்கக்கூடிய கஃபைன், அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், கஃபைன் அப்படின்றதுக்கு ரெஸ்பான்சிபிள். அப்போ கஃபைன் வந்து எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா, காஃபி பீன் பவுடர், காஃபி கொட்டையில இருந்து நமக்கு கஃபைனை பிரிச்சு எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கஃபைன் அப்படின்னாலே நம்ம மக்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்கு, அது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, எனி சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நிறைய நிறைய பயம் உணர்வு இருக்கு. ஸோ கஃபைன் அப்படின்றது ஒரு ஒரு நார்மலா கஃபைன் சொன்னாலே கஃபைன் இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. பட் கஃபைன் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ அங்க எழுதியிருக்கேன் பாருங்க, நீங்க சிலர் காமிங்க, கஃபைன் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ. கண்டிப்பா வந்து கஃபைன் வந்து உடம்புக்கு தேவை, பட் டேக்கன் வித் மாடரேஷன். புரிஞ்சிருக்க, டேக்கன் வித் மாடரேஷன், ஒரு லிமிட்டோட நம்ம நிறுத்தணும் கஃபைன். கஃபைன் வந்து ஒரு அளவுக்கு அதிகமா எடுக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். கஃபைன்ன்றது ஒரு ஃபுட் குரூப். முதல்ல கஃபைன்ன்றது கெமிக்கலோ
கஃபைன்றது போதைப் பொருளோ இல்லை, அது ஒரு உணவு பொருள். ரொம்ப முக்கியமான இட்ஸ் எ ஃபுட் குரூப். அது எங்கிருந்து எடுக்கிறாங்க? பைட்டோ நியூட்ரியன்ட். அது பைட்டோ மீன்ஸ் பிளான்ட், பிளான்ட். அது எந்த பிளான்ட்? காஃபி. அந்த காஃபி கொட்டைன்றது பிளான்ட், அது இயற்கையா கிடைக்கக்கூடியது, அதுல இருந்து எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன பிரச்சனை? அது ஒரு லிமிட்டோட தான் பயன்படுத்தணும். அந்த லிமிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஐசிஎம்ஆர் ரெகுலேஷன்ஸ் இருக்கு நமக்கு இந்தியாவில், 300 மில்லிகிராம். அதாவது ஒரு சர்விங்ல, ஒரு சர்விங் ஒரே நேரத்துல நம்ம எவ்வளவு எடுக்கலாம்? 200 மில்லிகிராம் வரை எடுக்கலாம். மொத்தம் ஒரு நாளைக்கு 300 மில்லிகிராம் எடுக்கலாம். இப்ப நீங்க காஃபி, நீங்க நல்ல ஒரு நெஸ்காஃபி எடுத்துட்டீங்கன்னா ஒரு சர்விங்ல 180 மில்லிகிராம் கஃபைன் போயிடும். அப்போ உங்களோட கோட்டா ஒரு காஃபியோட முடிஞ்சு போச்சு. நம்ம ஆட்கள் ஒரு காஃபியா குடிக்கிறாங்க, பல காஃபி குடிக்கிறாங்க. சுக்கு, மிளகு, திருப்பிலி மூணு திரிகடுகம் சொல்லுவாங்க. இந்த மூணுமே பாத்தீங்கன்னா மருந்து. ஓகே, இந்த மருந்து, இந்த மருந்து சுக்கு நிறைய சாப்பிட முடியுமா? முடியாது, அது ஒரு லிமிட் இருக்கு. மிளகு, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. திருப்பிலி, இதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. அப்ப இதே போல இது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயம், பட் உங்களுக்கு மாடரேஷன்ல தான் எடுக்கணும், அளவுக்கு அதிகமா எடுக்க கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்க புரிஞ்சுங்க. ஓகே, சோ இப்போ இந்த கஃபைனுக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. லோயர் ப்ராஸ்டேட் கேன்சர் ரிஸ்க். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் பேசப்படாத ஒரு ப்ராப்ளம் இது, இந்த ப்ராஸ்டேட் கேன்சர். சோ இது வந்து லேட்டர் பார்ட்ல வந்து வரக்கூடிய ஜென்ஸுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். சோ இன்னைக்கு வந்து ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு வந்து இந்த கஃபைன் வந்து சப்போர்ட் பண்ணும், மெமரி லாஸ் வந்து குறைக்கும், அல்சீமருக்கு அகெயின்ஸ்டா ப்ரொடெக்ட் பண்ணும், லாங் டேர்ம் மெமரி வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது கொண்டாகும். தென் டயபெட்டிஸ்ல இருந்து, டயபெட்டிஸ்ல இருந்து புறத்த வர்றதுக்கு, அதை வெளியே வர்றதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும். கிட்னி ஸ்டோன்ஸ் வராம தடுக்கும், லிவர் கேன்சர் ரிஸ்க வந்து நமக்கு தடுக்கும், கோலன் கேன்சர் ரிஸ்க தடுக்கும். ஓகே, தென் ஸ்கின் கேன்சர் ரிஸ்க தடுக்கும், டிப்ரெஷன்ஸ்ல இருந்து நமக்கு அந்த அந்த லெவலுக்கு போகாம நமக்கு ஒரு மென்டல் அலர்ட்னஸ் கொடுத்து கொடுக்கும். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து எதுக்கு இருக்கு? கஃபைனுக்கு இருக்கு. அப்போ கஃபைன் வந்து ரொம்ப மாடரேட்டரா எடுக்கணும். பட் நம்மளுடைய ஒரு கிராம் ஃபுட், ஒரு கிராம் அதாவது 2 ஸ்பூன் ஆஃப் ஃப்ரெஷ்ல 40 மில்லிகிராம் கஃபைன் இருக்கு. ஸோ இப்போ இந்தியன் லெவல், இந்தியனுடைய டயட்ரி அலோன்ஸை நீங்க இது பண்றதுக்கு 5 தடவை ஆஃப் ஃப்ரெஷ் சாப்பிட்டாலும் அது ஓவர் ஆகாது. ஏன்னா அது மொத்தம் நீங்க 300 இருக்கு, ஐசிஎம்ஆர் ரூல்ஸ் புக் இருக்கு, அந்த புக்ல நீங்க பாத்துக்கலாம். முடிஞ்ச அலிகே சார் கூட அதை ஷேர் பண்ண சொல்றேன் அப்புறம். ஸோ இந்த புக்கில் வந்து ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெகுலேஷன்ஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது கூட இவ்வளவு தேவை இருக்கு. பட் ஹெர்பல் லைஃப் என்ன பண்ணுது, ஒரு டைம் நீங்க என்ன செய்யுங்க, இந்த கஃபைனை வந்து நீங்க அதாவது ஒரு சர்விங் எடுக்குன்னு சொல்ற காரணம், பல சோர்ஸ் நம்ம சாப்பிடுவோம், பல சோர்ஸ்ல இருந்து நமக்கு கஃபைன் கிடைக்கும். ஸோ அந்த கஃபைன் வந்து வேற சோர்ஸ்ல இருந்து ஓவர் டோசேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, நமக்கு எச்சரிக்கை பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு அதை போட்டிருக்காங்க. அதாவது 160 ml நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் 1 கிராம் போடும்போது 40 மில்லிகிராம் கஃபைன் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஓவர் டோசேஜா, அதிகப்படியான கஃபைனா? இல்லை, உடம்புக்கு தேவையான அளவு கஃபைன். இப்போ இதை நீங்க தெளிவா நீங்க புரியணும், மற்றவங்களுக்கு புரிய வச்சு கொடுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட். சரி, இப்போ வந்து ஹெர்பல் லைஃப்ல நீங்க இருக்கக்கூடிய இதுவரை நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நேச்சுரலான விஷயங்கள். தென் இப்ப பாத்தீங்கன்னா ஹெர்பல் லைஃப்ல நேச்சுரலி ஐடென்டிக்கல் அண்ட் நேச்சுரல் அப்படின்னு 2 டைப் ஆஃப் ஃபிளேவரிங் சேர்த்திருக்காங்க. ஸோ இந்த நேச்சுரலி ஐடென்டிக்கல்னா அதாவது இதை இந்த காம்பனண்டை லெபார்டரியில ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது எலுமிச்சப்பழத்துடைய சயின்டிபிக் இதை எடுத்து லெபார்டரியில ப்ரிப்பேர் பண்றது நேச்சுரலி ஐடென்டிக்கல். இது வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி வந்து அப்ரூவ் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ்ல நமக்கு தயாரிப்பாங்க, நேச்சுரலி ஐடென்டிக்கல். ஸோ நேச்சுரலி ஐடென்டிக்கல்ன்றது நேச்சுரல் சொல்லிட்டு தயவு செய்து யார்ட்டையும் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் உங்க நியூட்ரிஷன் சென்டர்ல வருவாங்க, ஹெர்பல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பேஷன்லயும் எமோஷன்லயும் இதெல்லாம் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயவு செய்து சொல்லாதீங்க. இட்ஸ் நேச்சுரலி ஐடென்டிக்கல். அது எங்க போட்டிருப்பாங்கன்னா அஃப்ரெஷ் லேபிள்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ INS 330 போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக கெமிக்கல் கிடையாது, நேச்சுரலி ஐடென்டிக்கல் ஃபிளேவரிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ அப்போ இது எதுக்காகன்னா லெபார்டரியில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸ். இது உணவு பாதுகாப்பு, உணவு கட்டுப்பாட்டு விதிகளுக்கு உட்பட்டு தயாரிக்கப்பட்டது. இது பெர்மிட்டட். இது வந்து இந்த மாதிரி இதை வந்து நம்ம சேர்க்கலாம், இது உடம்புக்கு தீங்கு விளைவிக்காதுன்றத ஆல்ரெடி FSSAI அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லெவல் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக சேர்ப்பாங்க. ஸோ இந்த ரெண்டும், அதாவது எலுமிச்சை, அதாவது
lemon and peach citric acid vandu seithirukranga or alkalizing agent so the adutathu rendathu adutathu next next sir so adhaadu yelaka yelaka adhaadu elachi ginger cinnamon inda moonle vandu fructose powder seithirukanga sweetener nu potturanga fructose powder so okay so iduvum pathinga appadina naturally identical okay ippo namma varakudiya tulasila natural tulasi flavor so appo natural la natural solunga naturally identical da naturally identical solunga onnume sollatalum prachana illa chumba enna seiyadinga innoru vishayatha enna seiyadinga solladinga idha thavarana vishayangala customer ku kodukadinga so ippo inda edathila ippo romba mukkiyam adu citric acid podunga sir ippo tea coffee saapradanal irukkakudiya oru prachaniya na ungalta pesa varu romba mukkiyamana prachana enna appadina tea coffee eppadi व्यापार ஒரு டீ பேக் எடுத்து என்ன பண்ணுவாங்க எடுத்து அந்த ஹீட் வந்து என்ன சூடு தண்ணியில போடுவாங்க சூடு தண்ணியில போடும்போது என்ன ஆகும்னா அது அப்படி கொஞ்சம் ஒரு 1/2 hour வைப்பாங்க அந்த 1/2 hour வச்ச பிறகு அதுக்கு அப்புறம் அந்த டீ எடுத்து சாப்பிடுவாங்க இதான் வந்து process அப்ப என்ன ஒரு சாப்ட பிறகு சாப்பிடுவாங்க அதுல ஒரு லாஜிக் இருக்கு ஏன் வந்து அது சாப்ட பிறகு சாப்பிடுறாங்கனா ஒன்னு வந்து அது வந்து அசிடிக் இன் நேச்சர் தி டீ காபி எல்லாமே அசிடிக் இன் நேச்சர் அதாவது ஒரு pH னு சொல்வாங்க பிஹெச்னா என்ன அப்படினா அமிலத்தன்மை உணவுல அமிலத்தன்மை இருக்கும் காரத்தன்மை இருக்கும் அமிலத்தன்மை ஒன்னு காரத்தன்மை ஒன்னு அமிலத்தன்மை ஒன்னு காரத்தன்மை ஒன்னு அந்த அமிலத்தன்மை ஒன்னு அமிலத்தன்மைனா எப்படினா அந்த பிஹெச் வேல்யூ வச்சு மெஷர் பண்ணுவாங்க அதாவது 7 அப்படிங்கற பிஹெச் இருந்துச்சுனா அது வந்து நடுநிலை தன்மை அதான் வாட்டர் வாட்டர் வந்து பிஹெச் வந்து 7 சொல்வாங்க 7 க்கு மேல இருந்தா அது வந்து காரத்தன்மை ஓகே இங்க வந்து 7 க்கு கீழ இருந்தா அமிலத்தன்மை இப்போ நம்ம உடம்பல பாடியில வந்து எம்டி ஸ்டமக்ல இருக்கும்போது பாடி ஃபுட்டை டிமாண்ட் பண்ணும்போது பாடியில என்ன செய்யும் அமிலத்தன்மை இருக்கும் அமிலம் இருக்கு அதாவது pH வந்து அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் pH வந்து 1 ரொம்ப ஹை அசிடிட்டி இருக்கும் சோ இப்போ என்ன பண்றோம் நம்ம இன்னும் அசிடிக் நேச்சர் உள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்டா அதாவது எம்டி ஸ்டமக்ல நம்ம டீ காபி சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் அப்படினா உங்களுக்கு இந்த இது வயித்துக்குள்ள போய் அசிடிட்டியை குட்டிரும் அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அசிடிக் ப்ராப்ளத்தோட தான் வருவாங்க பட் இப்போ இந்த அசிடிக் ப்ராப்ளம் வந்து இந்தியனுடைய கல்ச்சர் அந்த எம்டி ஸ்டமக்ல டீ காபி சாப்பிட கூடாது பட் இந்தியா ஏசியா பசிபிக் எல்லாத்துலயே பாத்தீங்கன்னா இந்த டீ காபிய எம்டி ஸ்டமக்ல சாப்பிடுறவங்களோட எண்ணிக்கை கணிசமா இருக்கு அப்போ அதை நிறுத்துறதுக்கு பதிலா அந்த அசிடிக் நேச்சர் உள்ள டீய அல்கலை நேச்சரா மாத்துறாங்க எப்படி இந்த இந்த காம்பினேஷன் இந்த பிளெண்டிங் இந்த சிட்ரிக் ஆசிட் இந்த காபி டீ மால்டோடெக்ஸ்டின் இந்த காம்பினேஷன் அந்த அசிடிக் ரெகுலேட்டரா உங்களுக்கு பயன்படும் அசிடிட்டியை ரெகுலேட் பண்றதுக்காக இந்த பப்ப நீங்க ஒரு அஃப்ரெஷோட pH எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த 7 க்கு மேல இருக்கும் நீங்க வேணா அந்த செக் பண்ணி பார்க்கலாம் அந்த pH டெஸ்ட் பண்றது சோ இப்போ நீங்க இந்த அஃப்ரெஷ் நீங்க எடுக்கறீங்கங்களா உங்களுக்கு யாருக்காவது அசிடிட்டி கூடி இருக்கா டெஃபினட்டா கூடல ரீசன் இதுக்கு ரீசன் என்னன்னா இது வந்து அல்கலைன் ஃபுட் அப்ப நீங்க எம்டி ஸ்டமக்ல சாப்பிடலாம் ஆஃப்டர் மீல் சாப்பிடலாம் சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய 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 கிஃப்ட் ஹெர்பல் லைஃப்ல நமக்கு அஃப்ரெஷ்ல இருக்குது சோ இத வந்து நீங்க ரொம்ப எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அசிடிட்டிய நம்ம நிறைய பேர் சொல்லக்கூடிய பிரச்சனை அது எது ஏன் குறஞ்சி எதுக்கு குறஞ்சினு தெரியாது நீங்க இந்த அஃப்ரெஷா எப்படி ஸ்டமக்ல சாப்பிடுறீங்க டீ காபி அவாய்ட் பண்றீங்க இந்த ஒரு காரணத்தாலே அசிடிட்டி குறஞ்சிருச்சு தென் கண்டிப்பா ஆஃப் கோர்ஸ் நம்மளுடைய ஆலோட்ரிக் இதெல்லாமே வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பட் இந்த ஆலோட்ரிங் அஃப்ரெஷ் வர்றதுக்கு சாரி ஆலோட்ரிங் வர்றதுக்கு முன்னாலே நம்ம வந்து நம்ம யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பலைஸ் சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து ஒரு இமிடியேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க அசிடிட்டின்றது எனக்கு போயிடுச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா அல்கலைன் ரிச் ஃபுட் வந்து நம்ம சாப்பிட தொடங்கியிருக்கோம் ஸோ அப்போ எம்டி ஸ்டமக்ல நம்ம அஃப்ரெஷ் சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த அசிடிட்டி வந்து ரொம்ப பேலன்ஸ்ட் ஆகும் பிகாஸ் ஆஃப் அசிடிட்டி ரெகுலேட்டர் அண்ட் ஃபிரக்டோஸ் பவுடர் ஸோ இந்த நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் துளசி மூலமாகவும் நமக்கு அது பேலன்ஸ்ட் ஆகுது ரொம்ப முக்கியமான டீ நம்ம எம்டி ஸ்டமக்ல நம்ம சாப்பிட முடிஞ்ச ஒரு அருமையான டீ தான் வந்து ஹெர்பல் லைஃப் அஃப்ரெஷ் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சார் ஓகே நெக்ஸ்ட் சரி இப்போ கேலரி பத்தி வரேன்
இப்ப நீங்க வந்து நம்ம ஒரு சிறுதுளி பெருவெள்ளம் சொல்லுவாங்க. சோ டீ குடிக்கிற ஹேபிட் வந்து நம்ம மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே இருக்கு. இதை வந்து கொஞ்சம் படத்து மூலமா நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணா இன்னும் எஃபெக்டிவா இருக்குன்றதுக்காக ப்ரெசென்ட் பண்ணோம். ஓகேங்களா? சோ இப்ப நிறைய பேர் இந்த ஆரஞ்சு பீக்கோ எல்லாம் வந்து தெரியும்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ரெசன்டேஷன் நான் ஷேர் பண்ணிருக்கேன், கிரியேட் பண்ண பிறகு நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். நிறைய பேர் தெரியாதுன்னு சொன்னாங்க. சோ தெரிஞ்ச தெரியல ரொம்ப ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இனி தெரிஞ்சுங்க அவ்வளவுதான். இனிமேல் தெளிவா அதை ப்ரொமோட் பண்ணுங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு அஃப்ரெஷுக்கு வந்து கிடைக்கிற லாபம் கம்மின்னு நினைச்சிட்டு நினைச்சாதீங்க. தயவு செய்து இந்த வேல்யூஸ் சொல்ல போட்டுறாதீங்க. ஈஸியா நீங்க கொடுத்தா அஃப்ரெஷ் சாப்பிடுவாங்க, நீங்க அண்ணன் முடிட்டு கொடுத்தா அஃப்ரெஷ் சாப்பிடுவாங்க, கண்டிப்பா சாப்பிடுவாங்க, அதுல எந்த டவுட்டும் இல்லை, அதுக்கு ரிசல்ட் இருக்கும். பட் இந்த வேல்யூஸ் சொன்னீங்கன்னா அஃப்ரெஷ் விடவே மாட்டாங்க. அஃப்ரெஷ்ல ஒரு கெரியர் உங்களால என்ன செய்ய முடியும், 100% நீங்க என்ன செய்ய முடியும், பில்டு பண்ண முடியும். இது நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுங்க. சோ தென் இப்போ கேலரியை பத்தி நான் பேசுறேன். இப்போ ஒரு டீ காஃபி சாப்பிட்டா 120 கேலரி வருதுன்னு சொல்லி. ஓகே, சோ வந்து 100 ml 120 ml டீ சாப்பிடும் போது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆட்கள் 100 ml 150 ml வீட்டுல சாப்பிடுறாங்க. கேரளால பெரிய 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 பவுல்ல சாப்பிடுவாங்க, செம்புல சாப்பிடுவாங்க. சோ 300 ml 400 ml சாப்பிடுறாங்க. சோ எவ்வளவு கேலரி போகும்? சோ இப்ப ஒரு அஃப்ரெஷ் நீங்க மாத்துறது மூலமா என்ன நடக்குது? அப்ப டீ காஃபின்றது கேலரி மட்டுமா? இப்போ அதான் நான் முன்னாலே சொன்னேன், ஒரு இடையில ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்ன ஒரு ட்ரைனிங்ல சொன்னேன், இது அஃப்ரெஷ் எடுக்கும்போது தெளிவா சொல்லி கொடுக்கணும். டீ சாப்பிடுறது ஏதாவது பிரச்சனையா? இல்லை. ஏன்னா டீன்றது ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம பார்த்தோம் தேயிலை, நம்ம வீட்டுல வாங்கக்கூடிய தேயிலையும் ஆன்டி ஆக்சிடென்ட் தான். தென் காஃபி, அதாவது பால் சாப்பிடுறது ஏதாவது ப்ராப்ளமா? அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஏன், அதுல வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறைய, கால்சியம் இருக்கு, விட்டமின் சி விட்டமின் ஏ இருக்கு, நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, தென் வாட்டர் இருக்கு, இட்ஸ் அ குட். அப்போ இங்க பாலையும் டீயும் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இந்த புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் இந்த ரெண்டும் இந்த ஃபங்க்ஷனை சேர்ந்து என்ன ஆயிருது, ரெண்டுமே ரியாக்ட் ஆயிருது. இங்கதான் ப்ராப்ளம், ரெண்டுமே ரியாக்ட் ஆகி என்ன ஆயிருது, அந்த 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 நியூட்ரிஷன் வேல்யூ போயிருது. அப்ப என்ன ஆயிருது, அந்த சத்து போயிருது. அப்ப ஜங்க் ஃபுட்னா என்ன, ஜங்க் ஃபுட்னா சத்தை காலி பண்ணி சாப்பிடுறது, அதான் சத்து செத்து போச்சு. அப்போ நீங்க இந்த ப்ராசஸ், இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல சத்து செத்து போச்சுன்னு சொல்லுங்க. ஓகே, சத்து செத்து போச்சு, சத்து இருந்து சத்தான பால் சத்து இல்லைன்னு சொல்லாதீங்க, யாருக்கும் பண்ணாதீங்க. பால் விஷம் அப்படின்லாம் சொல்லுங்க, பால் நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட், பட் பால்ல சேலஞ்சஸ் இருக்கு. என்ன, எக்ஸஸ் இருக்கு, தென் பால் குவாலிட்டியா கிடைக்கல, தட் இஸ் அல்ல டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். பட் பால்ன்றது ஒன் ஆஃப் த போஷாக்கு உள்ள உணவு. பட் பால் மட்டும் சாப்பிடுறதுனால நிறைய பிரச்சனை இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் பாலா சாப்பிடாது, இதுதான் ப்ராப்ளம். Okay, then tea is also good. Black tea is good, definitely good. அதுல ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் நிறைய இருக்கு. சோ இப்போ என்ன, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த குவாலிட்டி, அந்த 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 பண்பளவு போயிருது, கேலரிஸ் மட்டும்தான் மிஞ்சுது. சோ இப்போ நீங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா, ஒரு டீயை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த அசிடிட்டியை பத்தி சொல்லும்போது, ஒரு சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நீங்க நல்ல கை விட்டு எடுத்து பாருங்க, அப்படியே அந்த டீ வெளியும். ரீசன் என்ன, அங்க உள்ள அசிடிட்டி அது அப்படியே பொங்கி பொங்கி நிற்கும், நல்ல வாய் விட்டு எடுத்தீங்கன்னா வெளியே. அப்ப அது செரிமான ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பட் நம்மளுடைய டீயை வந்து நீங்க சாப்பிடும் போது செரிமான வேகமாகும். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா மதியம் நீங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஒரு அது சாப்பிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு ஒரு அஃப்ரெஷ் குடிக்கக்கூடிய ஒரு ஹேபிட். நான் இப்ப எல்லாருக்கும் நியூட்ரிஷன் சென்டர்ல என்னுடைய ஆர்கனைசேஷன்ல எல்லாருமே சாப்பிடுவாங்க, என்னோட கஸ்டமர்ஸும் கண்டிப்பா சாப்பிடுவாங்க அஃப்ரெஷ். ஸோ அந்த பெனிஃபிட் அந்த அந்த அதை அதை என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா நம்ம காலையில ஷேக் சாப்பிடுறது ஈஸியில டைஜஸ்டபிள் ஃபுட், பட் மதியம் சாப்பிடக்கூடிய அவங்க ஃபுட்டு கண்டிப்பா டைஜஸ்டபிளா இருக்காது. ஸோ அந்த இடத்துல அவங்க அஃப்ரெஷ் சாப்பிடும் போது தே ஃபீல் அமேசிங். ஓகே, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஓகே ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் பண்றேங்க அவங்களுக்கு ஃபைல் வந்து அவங்க லீடர்ஸுக்கு நான் பண்றேன், லீடர்ஸை கான்டாக்ட் பண்ணி கேட்டிருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கேலரி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எப்படி அப்படின்னா, ஒரு டீ காஃபி சாப்பிடும் போது உங்களுக்கு 120 கேலரி. இப்போ நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன், இப்போ ஒரு ரெண்டு டீ நீங்க ரீப்ளேஸ் பண்ணா 240 கேலரி, அஃப்ரெஷ்ல நீங்க ரீப்ளேஸ் பண்ணா 8 கேலரி. ஸோ இப்போ ஒரு வீக், ஒரு வாரம் மட்டும் நீங்க ரெண்டு டீய அஃப்ரெஷால ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா 1624 கேலரி நீங்க சேவ் பண்றீங்க. ஒரு மாசத்துல 6960 கேலரி சேவ் பண்றீங்க. ஒரு வருஷத்துல 84680 கேலரி. நான் இப்ப பாத்தீங்கன்னா ஐ எம் நாட் பிலீவிங் ஆன் ஹார்ட் ஒர்க், எனக்கு அந்த ஹார்ட் ஒர்க்ல எல்லாம் பிலீஃபே கிடையாது. ஸோ ஜிம்ரான் அழகா சொல்லிருக்காரு, சிம்பிள் டிசிப்ளின். ஸோ இப்போ ஒரு டீ சாப்பிடுறது ஒரு சிம்பிள் டிசிப்ளினா இல்லையா?
ஹெல்த்துக்காக பயங்கரமா ஒர்க் பண்ணி கஷ்டப்படுறத விட இந்த சிம்பிள் டிசிப்ளின் ரெண்டு டீயை ரீப்ளேஸ் பண்ணுது. உங்க டீ நார்மல் டீக்கு பதிலாக ரெண்டு அஃப்ரெஷ் சாப்பிடுங்க. சிம்பிள் டிசிப்ளின், இந்த சிம்பிள் டிசிப்ளின் மூலமா ஒரு வருஷத்துல 84,680 கேலரி நீங்க என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். அப்போ நேற்று சொன்னேன், அதாவது 9 கேலரி ஒரு கிராம் ஃபேட். ஓகே, டிவைட் பண்ணி பாருங்க எத்தனை, கிட்டத்தட்ட 1 கிலோ ஃபேட் வந்து நம்ம பாடியில, ஓகே நம்ம பாடியில போறதை நம்ம தடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், 1 கிலோ ஃபேட் பாடியில போறத தடுத்துக்கலாம், ரொம்ப ஒரு அலாமி. 1 கிலோ இல்லை, 10 கிலோ ஐ திங்க், எஸ் 84,000 இல்லையா, 9000 தான் வந்து 1 கிலோ. ஓகே 9000 கேலரி, இப்போ 10 கிலோ ஃபேட் நம்ம பாடியில அக்குமுலேட் பண்ண, அந்த ஃபேட்டை உள்ள ஏற்றிட்டு திருப்பி இறக்குறதுக்கு பதிலாக ஏத்தாம இருக்கலாம் இல்லையா. ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்போ ஒரு 10 கிலோ ஃபேட்டை வந்து நமக்கு உடம்புல ஏத்தாம இருக்கிறதுக்கு ரெண்டு அஃப்ரெஷ் சப்போர்ட் பண்ணுதுன்னா எவ்வளோ அமேசிங்கான ஒரு விஷயம். அது கூட வேற எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், ஸோ இன்னைக்கு கணிசமா 4 டீ வந்து சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. ஸோ 4 டீனா நீங்க நம்பர் பாத்தீங்கன்னா அப்படி தலை சுத்துது, 169,360 கேலரி ஒரு வருஷத்துல ஆட்கள் சேவ் பண்றாங்க. அப்ப எவ்வளவு வெயிட் ஏறது தடுத்துக்கலாம். ஸோ ஒரு அஃப்ரெஷ் வச்சு கூட என்ன பண்ணலாம், கரெக்டா லைஃப் ஸ்டைல் மாத்தினா. நிறைய கஸ்டமர் இருக்காங்க எனக்கு, அவங்க வெயிட் இறக்குறாங்க இல்ல பிரச்சனை இல்லை, திருப்பி ஏறாம பாதுகாக்கிறாங்க. அதுவே அதை நம்ம செய்தாலே நம்ம பெரிய புண்ணியம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த இப்ப என்ன பண்றாங்க, 10 கிலோ வெயிட் எக்ஸஸ்ல வர்றாங்க, ஒரு வருஷம் கழிச்சு இப்ப 20 கிலோ எக்ஸஸா வர்றாங்க நம்ம பாக்குறோம். ஸோ ஒரு அஃப்ரெஷ் சாப்பிடுறவங்க அந்த 10 கிலோ வெயிட்லயே மெயின்டைன் பண்றாங்க. தென் எப்பவாவது இருக்கு அவங்களுக்கு காசு கிடைக்கும் போது திருப்பி என்ன பண்றாங்க, அந்த ஷேக் குடிச்சு அந்த 10 கிலோ வெயிட்டை குறைச்சிக்கிறாங்க. ஸோ இது ஒரு சமுதாய ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இல்லையா, நமக்கு ஒரு அஃப்ரெஷ் சாப்பிட்டு அவங்க அஃப்ரெஷ் சாப்பிட்டு கரெக்டாக இந்த 3-4 டைம்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு ப்ராக்டிக்கலா சொல்றாங்க, யாருக்கும் 1 கிலோ கூட வெயிட் கூட இல்லை. ஏன்னா நம்ம கூட தொடர்புல இருக்காங்க, லைஃப் ஸ்டைல் கற்றுக் கொடுக்குறோம், அஃப்ரெஷ் சாப்பிட்றாங்க. ஸோ என்ன இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு 3 நாள் அஃப்ரெஷ் சாப்பிட்றவங்க எல்லாம் இருக்காங்க, ஒரு பேக் ஃபேமிலியோட, வேற அவங்க ஷேக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இந்த கேலரி அவேர்னஸ் நம்ம கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பா இது பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க நிறைய இது கிரீன் டீ கம்பெனிகள் வந்து வெயிட்ல தான் ப்ரொமோட் பண்றாங்க, பட் அஃப்ரெஷ்ல இருக்கக்கூடிய வெயிட் லாஸ் நம்ம என்ன செய்யறதுல ப்ரொமோட் பண்றதில்ல. ஏன்னா வெயிட் லாஸ் இஸ் ஆல் அபவுட் கேலரி மேனேஜ்மெண்ட். கண்டிப்பா வந்து இந்த நியூட்ரிஷன் கிடைக்காது, பட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா வந்து என்ன செய்யும், ஷேக்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் மிஸ் ஆக தான் செய்யும். பட் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் மட்டும் கிடைக்கிறது என்ன பேடா, அசிடிட்டி இல்லாம இருக்கிறது பேடா, அல்லது அன்வான்ட் கேலரி உடம்புல போகாம இருக்கிறது பேடா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த இடத்துல இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 4 அஃப்ரெஷ் ரீப்ளேஸ் பண்ணா இது இருக்கு. தென் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, இப்ப இங்கதான் வந்து முதல்ல இல்ல அது முதல்ல 1x1 போடுங்க, 1x1 போடுங்க. ஓகே, சேவ் கேலரிஸ் வித் லெஸ் எக்ஸ்பென்சஸ். இப்போ நான் என்ன பண்றேன், கேலரி மேனேஜ்மெண்ட் பத்தி தான் பேசுறேன். அப்போ நீங்க அதை ஒரு சார்ட் போட்டு கொடுக்குறேன் பாருங்க, 120 டீ, ஓகே ஒரு டீ, ஒரு டீ 120 கேலரி, அஃப்ரெஷ் 4 கேலரி, ஓகே ஒரு நாளைக்கு 116 கேலரி சேவ் பண்றீங்க, ஒரு வாரத்துக்கு 812 கேலரி சேவ் பண்றீங்க, ஒரு மாசத்துக்கு 3,480 கேலரி சேவ் பண்றீங்க, ஒரு வருஷத்துக்கு 4,340 கேலரி 42,340 கேலரி சேவ் பண்றீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சார்ட், 5 டீ சாப்பிட்டீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல 580 கேலரி சேவ் பண்றீங்க, ஒரு வாரத்துல 4,060 கேலரி சேவ் பண்றீங்க, ஒரு மாசத்துல 17,400 கேலரி சேவ் பண்றீங்க, ஒரு வருஷத்துல 211,700 கேலரி சேவ் பண்றீங்க. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம். ஸோ தென் அடுத்தது லெஸ் எக்ஸ்பென்சஸ், அது எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லுங்க. முன்னே ஒன்று புரிஞ்சுங்க, ஹெர்பல் லைஃப் டீ, லக்ஸரி டீ, குட் டீ, பேலன்ஸ் டீ, ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுடுங்க. லக்ஸரி டீ, குட் டீ, பேலன்ஸ் டீ. பேலன்சிங்னா என்ன சொல்லணும்னா, எல்லா டீலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அசிடிட்டி இருக்கு, இது வந்து அல்கலைன்லாம் பண்ணி ஒரு நியூட்ரலாக கொடுத்துருக்காங்க, நியூட்ரல் டீ, அதனால பேலன்ஸ் டீன்னு சொல்றேன். ஓகே, இந்த பேலன்ஸ் டீ உங்களுக்கு எஃபெக்டிவ் காஸ்ட் என்ன வருதுன்னு எம்ஆர்பியில் நான் சொல்கிறேன், எம்ஆர்பியில். ஸோ நீங்கள் எம்ஆர்பியில் நீங்கள் என்னென்னா 300 ml டீ கொடுக்குறீங்க. என்னைக்காவது அது கூட ஒரு பேக்கோட ரேட்டை கால்குலேட் பண்ணி கரெக்டாக சொல்கிறீங்க, மக்களுக்கு யாருக்கு அது 300 ml குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கா, டீ 100 ml டீ குடிக்கிறான், அந்த 100 ml தான் 8 ரூபா 7 ரூபா 10 ரூபா ஆகும், வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் 5 ரூபா ஆகும், இதில் எதுவும் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ எப்படின்னா, ஒரு லக்ஸுரி டீ
ஒரு குட் டீ, ஒரு பேலன்ஸ் டீ, நார்மல் டீயோட சீப்பா கிடைக்கும், அஃபோர்டபுள் ஆகி கொடுத்துருக்காங்க ஹெர்பல். எப்படி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நீங்க 18 லிட்டர் டீ அஃப்ரெஷ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். 18 லிட்டர் அஃப்ரெஷ் ப்ரிப்பேர் பண்ணலாம், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே, 60 சர்விங் வரும் உங்களுக்கு. 18 லிட்டர் 300 ml வச்சு பாத்தீங்கன்னா 18 லிட்டர் பெர்ஃபெக்டா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதுல 100 ml டீ வச்சு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 180 டீ ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ 686 டிவைடட் பை 180 நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தா 3.80 ரூபாய் வருது. 100 ml டீக்கு 100 ரூபாய் 80 காசு. 150 ml டீ சாப்பிட்டா 5 ரூபாய் 70 காசு. 200 ml டீ சாப்பிட்டா 7 ரூபாய் 60 காசு. 250 ml சாப்பிட்டா 7 ரூபாய் 50 காசு. 300 ml சாப்பிட்டா 11 ரூபாய் 40 காசு. ரொம்ப தெளிவா புரிஞ்சுங்க, எவ்வளவு சிம்பிளான விஷயம், எவ்வளவு ஈஸியான விஷயம், எவ்வளவு சீப்பான விஷயம். ப்ரொமோட் பண்ணணும், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, 686 ரூபாய் திருப்பிங்க சார், திருப்பி. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு முதல் கஸ்டமர் வரும்போது